ஹே காய்ஸ், வெல்கம் டு லக்ஸ் தமிழ். ஸோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ காய்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஆக்டர் துல்கர் சல்மான் அவரோட கர கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், வீடியோக்களை பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்ததுக்கு பிறகு டைட் வாங்க. ஸோ காய்ஸ், ஆக்டர் துல்கர் சல்மான் இவர் மலையாளம் ஆக்டரான மம்முட்டியோட சன். இவரோட நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $10 million, அதாவது இந்திய மதிப்படி கிட்டத்தட்ட 75 crore. ஸோ இவருக்கு வந்து கார் மேலே எக்கச்சக்கமான ஒரு கிரேஸ், அதனால எக்கச்சக்கமான கார் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ என்னென்ன கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது பென்ஸ் SLS AMG. இது ஒரு அட்டகாசமான ஸ்போர்ட்ஸ் கார்னு சொல்லலாம். இதோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 2.5 crore rupees. இதில் 6.2 liter V8 இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினால் 420 bhp 650 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த காரில் 0-100 வந்து 3.8 seconds, டாப் ஸ்பீடாக 370 ரீச் பண்ண முடியும். ஸோ கைஸ், இவருக்கிட்ட ரெண்டாவது இருக்கிற கார் வந்து BMW M3 கன்வெர்டபிள். இந்த காரோட ப்ரைஸ் வந்து 80 lakh rupees. இதில் வந்து 2.5 liter 4-cylinder இன்லைன் இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினால் 231 bhp 251 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இதில் 0-100 வந்து 6.1 seconds, டாப் ஸ்பீட் 91 kilometers அப்படிங்கிற ஸ்பீடை ரீச் பண்ண முடியுது. அடுத்ததாக ஃபெராரி 458 ஸ்பைடர். இதோட ப்ரைஸ் வந்து 4.7 crore rupees. இது ஒரு ஃபெராரிலே நிறைய சேலான ஒரு கார்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த காரில் 4497 cc சூப்பர் சார்ஜ் V8 இன்ஜின் இருக்குது. இந்த V8 இன்ஜினால் 561 bhp 540 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இதில் 0-100 வந்து 3.2 seconds, டாப் ஸ்பீடாக கிட்டத்தட்ட 340 ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக BMW X6M அப்படிங்கிற சீரிஸ் வச்சுருக்காரு. இதில் இதோட ப்ரைஸ் வந்து 1.6 crore rupees. இதில் 2993 cc டர்போ சார்ஜர் இன்லைன் 6-cylinder இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினால் 335 bhp 450 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இதில் 0-100 வந்து 3.7 seconds, டாப் ஸ்பீடாக கிட்டத்தட்ட 230 மேலே ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக இவங்கக்கிட்ட வோல்ஸ்வேகன் போலோ GTI இருக்குது. நம்ம நார்மலாக இருக்கிற GTயில் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன். இதோட இன்ஜின் வந்து கெப்பாசிட்டி அதிகம். ஸோ இதில் வந்து 1793 cc 4-cylinder இன்லைன் இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினால் 180 bhp 270 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இதில் 0-100 வந்து 6.8 seconds, டாப் ஸ்பீடாக கிட்டத்தட்ட 250 ரீச் பண்ண முடியும். இதில் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நார்மலான GT எனர்ஜிட்டின்ட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 20 lakh rupees வருது. அடுத்ததாக BMW Z4. இது ஒரு வேறு லெவல் ஸ்போர்ட்ஸ் கார்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து 1.5 crore rupees. இதில் வந்து 2993 cc 6-cylinder இன்லைன் இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினில் 375 bhp 500 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இதில் 0-100 வந்து 6.6 seconds, டாப் ஸ்பீடாக 340 ரீச் பண்ண முடியும். அடுத்த BMW M5. ஸோ கைஸ், இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.8 crore rupees வருது. இதில் 4395 cc டர்போ சார்ஜர் V8 இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினால் 618 bhp 750 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இந்த டீமினால் 0-100 வந்து 3.3 seconds, ஸ்டாப் ஸ்பீடாக கிட்டத்தட்ட 350 ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக BMW i3, ஒன் ஆஃப் த ஹைப்ரிட் கார் வந்து இவர் வச்சுருக்காரு. இதோட ப்ரைஸ் வந்து 2.5 crore rupees. ஸோ இதில் வந்து 98 kW எலக்ட்ரிக் மோட்டருக்கும் 1499 cc 4-cylinder இன்ஜினும் இருக்குது. இந்த காரால் 228 bhp 320 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட மைலேஜ் கேட்டிங்கன்னா வாயை பிறந்துருக்கீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இது ஹைப்ரிட் கார்ன்றதுனால 47.8 km/L அப்படிங்கிற மைலேஜ் கொடுக்குது. ஒரு லிட்டர் போட்டிங்கன்னா 47 km வரும். இதில் 0-100 வந்து 4.4 seconds, டாப் ஸ்பீடாக 270 ரீச் பண்ண முடியும் கைஸ். ஸோ கைஸ், இதுதான் இவரோட என்டையரான கார் கலெக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பொறுத்த மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஏதாவது வீடியோ போகணுன்னாலும் சொல்லிட்டு போங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணுறேன் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.